Friends, welcome to CBSE Class 12 Applied Max ML Equivalent Textbook Solution. Exercise number 5.1 last problem, 9th question. This is the exercise. Subscribe to the channel. கரெக்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இதில் எத்தனை டேர்ம் இருக்குது? இதில் இப்படியே எக்ஸ் எக்ஸ் எத்தனை போயிட்டுருக்கோம், இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம். இப்போ நான் இதை மறைச்சிட்டேன், ஓகே, இதை மறைச்சிட்டேன், இந்த ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் மறைச்சிட்டேன், ஓகேங்களா. இப்போ இதை மட்டும் எடுக்கிறேன், இந்த இது மட்டும் எடுக்கிறேங்க பாருங்கள், ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ இன்ஃபினிட்டி. என்கிட்ட கொஷின் மாதிரி தானே இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்ம் மட்டும் பார்த்தா கூட என்னோடய கொஷின் மாதிரியே தானே இருக்குது, ஒய் மாதிரியே தானே. சப்போஸ் ஒய்ன்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா. இப்போது 2 plus 2 plus 2 plus அப்படியே இன்ஃபினிட் வரைக்கும் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 2 மறைச்சிட்டேன், இதுலேயும் எத்தனை 2 இருக்குது? இன்ஃபைனைட் 2 இருக்குது. இதுலேயும் எத்தனை 2 இருக்குது? இன்ஃபைனைட் 2 இருக்குது. அவ்வளோதான், ஓகேங்களா. அதே மாதிரி தான், ஓகே, ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இப்போ இந்த ரூட் இந்த பக்கம் தள்ளிட்டா ஸ்கொயராக மாறிவிடும், ரூட்டை இந்த பக்கம் தள்ளிட்டனாகும் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்ம dy/dx கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ 2x அதே மாதிரி 2y. ஸோ ஒய் வேறு வேரியபிள், அதுக்கு என்ன பண்ணோம், dy/dx. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை பண்ணால் dy/dx. நமக்கு என்ன வேணும், dy/dx ஒரு பக்கம் வேணும், இதுக்கு இந்த பக்கம் தள்ளுங்க, தள்ளிட்டா மைனஸ் ஆகிடும். 2y இன்ட்டு dy/dx மைனஸ் ஆஃப் dy/dx இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த dy/dx காமனாக எடுத்துருங்க. ஸோ 2y மைனஸ் 1, 2y அப்படியே இருக்குது, இந்த மைனஸ் இங்கே இது வெளியே போயிடுச்சுன்னா மைனஸ் 1, dy/dx வெளியே அப்படியே காமனாக எடுத்துட்டேன், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே ப்ரூவ் பண்ண வேண்டிய மாதிரி வந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சப் மேட்ரு இப்போ இதே மாதிரி சம்பளம் உங்களுக்கு இப்படிலாம் கேட்பாங்க, ரூட் ஆஃப் 3 plus ரூட் ஆஃப் 3 plus 3 plus இன்ஃபினிட்டி, ஃபைண்ட் dy/dx இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஃபைண்ட் dy/dx. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு இது 3 மட்டும் வச்சுட்டு இந்த ஃபுல் டேர்ம் அகைன் ஒய்ன்னு, அப்புறம் சிம்பிளே பண்ணால் ஆன்சர் வரப்போகுது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் சம்ஸ் கேட்பாங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா இந்த ஒரு டேர்ம் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க டேர்மும் அதே கொஷின் மாதிரி வைங்க, அதே தான் வரும், ஓகேங்களா. ஈஸியாக சம் போட்டுடலாம், ஓகே, புரிஞ்சுதுங்களா. ஸோ இதில் நெக்ஸ்ட் எக்ஸ் முடிஞ்சது, நெக்ஸ்ட் எக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.